பணக்கார பிச்சைக்காரன் பார்க்க, அதாவது பணம் இருப்பது அவன் ராஜாக்கள் அல்ல. நிறைய தரித்திர ராஜாக்களை பார்க்கிறேன், கைத்திருங்க முடியாது. இதைத்தான் தேவன் சொல்லுகிறார், இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் தேவன் கீஸ்ரீவான்களாக்கவில்லையா? இன்ஃபேக்ட் அவர் ராஜா. உங்கள் சிந்தனையில் இருக்கிற தரித்திரம் வெளியேறுவதா? இந்த வசனத்தை என்ன யோசித்தேன், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருக்கிறார்கள், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவர்கள் அழுது கொண்டே போகிறார்கள், ஆனாலும் தங்கள் அரித்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவார்கள். இந்த அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் ஒன்றும் கிடைக்காது, கண்ணீரோடு விதைச்சதான் கிடைக்கும், அப்படிதான் வசனம் இருக்கணும். ஆனால் பைபிள் சொல்லுது அவனும் இருக்கிறான் இவனும் இருக்கிறான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அவனா இருக்கிறான் இவனா இருக்கிறான். கண்ணீரோடு விதைக்கிறான் பாத்தீங்களா, திட்டமிட்டு பணத்தை இப்படிதான் செலவழிக்கணும், பணத்தை அதுக்கு தான் செலவழிக்கணும், அந்த டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும், இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் பிளான் பண்ணி விதைக்கிறான் பாருங்க. கண்ணீரோடு விதைக்கிறவனும் கம்பீரத்தோடு இருக்கிறானா? சரியா? ஆனா உள்ள நுழைஞ்சிட்டோம். இப்ப சார் பாருங்க, இந்த நான் உள்ள நுழைஞ்சிட்டேன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நுழைஞ்ச உடனே இதுக்கு அதுக்குன்னு நான் யோசிக்க முடியாது. எவன் என்னென்ன நேரத்தில் வந்து அண்ணே அதுக்கு போனோம் இதுக்கு போனோம் அதுக்கு போனோம் இதுக்கு போனோம்னு கேட்கும்போது, இப்போ நான் கண்ணீரோடலாம் விதைக்க முடியாது, என்ன செய்யணும், அள்ளி தூவணும். இந்த அவனுக்கு வாங்க இவனுக்கு வாங்க, இங்கே வந்து பணத்தை இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் ஒதுக்க முடியும், இருக்கிறதும் அள்ளி 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 அரைச்சிட்டு என்னடா அது கையில் இருந்த பணம் சட்டுன்னு போயிடுச்சு. கர்த்தர் சொன்னா அள்ளி தூவிட்டியா, அறுத்த அறிகளோடு திரும்பி வருவனே. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஸோ இந்த எண்ணம் நான் ராஜா என்கிற ஒரு இடத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்து, நான் விதைப்பதற்காக அழைக்கப்பட்டவன், ஆலயத்தை கட்டுவதற்கு அழைக்கப்பட்டவன், ராஜ்யத்தை கட்டுவதற்கு அழைக்கப்பட்டவன் என்கிற ஒரு மண்டலத்துக்குள்ளே என் மனதை மாற்றியது. உங்கள் மனதையும் அது மாற்றுவதாக. ஆமென். ஏற்கனவே சொல்லிட்டேன், வாங்குகிறவர்கள் அல்ல ராஜாக்கள், கொடுக்கிறவர்களே ராஜாக்கள். நிறைய பணக்கார பிச்சைக்காரன் பார்க்கும், அதாவது பணம் இருப்பது அவன் ராஜாக்கள் அல்ல. நிறைய தரித்திர ராஜாக்களை பார்க்கிறேன், கைத்திருங்க முடியாது. இதைத்தான் தேவன் சொல்லுகிறார், இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் தேவன் கீஸ்ரீவான்களாக்கவில்லையா? இன்ஃபேக்ட் அவர் ராஜா. உங்கள் சிந்தனையில் இருக்கிற தரித்திரம் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய காரியங்களுக்கு செலவழிப்பதற்கு இருக்கிற தரித்திர புத்தி இயேசு நாமத்திலே வெளியேறுவதாக. நான் விசுவாசிக்கிறேன், ஆமென், தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே, ஆமா, என் சிந்தனைக்கு மேலாக என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்வோம், ஆமென். ஸோ இந்த வார்த்தை என் மனதை மாற்றிய போது என்னுடைய செயல்கள் மாறியது. ஸோ முதலாவது, ஐஸ்வர்யமான ஆக வேண்டும் என்றால், ஐஸ்வர்யம் பேசப்பட வேண்டும், சிருஷ்டிக்கப்பட வேண்டும். எங்கே சிருஷ்டிக்கப்பட வேண்டும்? உங்கள் சிந்தனையில் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். ஆமேன், ஆமேன் சொல்லுவோம். ஸோ சிந்தனையில் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகுதான் வாழ்க்கைக்குள் கடந்து வருகிறது. என்னை ஐஸ்வர்யமான ஆக்கும்படிக்கு அவர் தரித்திரர் ஆனார். அவர் தரித்திரர் ஆவாரா ஆனாரா சொல்லுங்களேன் கொஞ்சம். அதாவது மோட்டரை போட்டால் தண்ணி வருதுன்றேன், சரியா? மோட்டரை இன்னைக்கு போடுறேன், நாளைக்கு தண்ணி வரும் சொல்லுங்க, சொல்லுங்க. அதான நியாயம், நேத்து மோட்டரை போட்டா தண்ணி என்னைக்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப நேத்து என்னை ஐஸ்வர்யவானாக்கும்படி நேத்து தரித்திரர் ஆனார் என்றால், நான் நாளைக்கு ஐஸ்வர்யவானாகல, நான் நேற்று ஐஸ்வர்யவானாகி விட்டேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், ஆமென். சிந்தனையில் ஐஸ்வர்யம் வரட்டும். நான் ஐஸ்வர்யன் ஆகிவிட்டேன் சொல்லுங்க, ஐஸ்வர்யன் ஆகிவிட்டேன், நான் ஐஸ்வர்யவான் ஆகிவிட்டேன் சொல்லுங்க எல்லாரும், ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் ஐஸ்வர்யன் ஆகிவிட்டேன் சொல்லுங்களேன் நாலு தடவை. எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? அவர் தரித்திரரானது உண்மை என்றால் நான் ஐஸ்வர்யன் ஆனதும் உண்மை. நாளைக்கு அவர் தரித்திரர் ஆவார்னா நாளைக்கு நான் ஐஸ்வர்யன் ஆவேன். அவர் நேற்று தரித்திரர் ஆகிட்டார், ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. என்கிட்ட இந்த ஐஸ்வர்யம் தரித்திரம் போய் ஐஸ்வர்யம் வந்துருச்சு.
நீங்கள் அவரை பார்த்து வருத்தத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் அவர் உங்களை சந்தோஷத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காரு. கையெழுத்து. ஹல்லேலூயா. ஆமென்.